உன்னை ஒரு கயிற்றினால் உடல் முழுவதையும் கட்டி போட்டால் நீ என்ன செய்ய முடியும் நீ நிற்கவோ நடக்கவோ வேலை செய்யவோ முடியாது நீ எங்கும் போக முடியாது அப்படியானால் நீ செய்ய வேண்டியவைகளை செய்யவும் முடியாது இந்த கயிற்றை அவிழ்த்து விட்டால் என்ன நடக்கும் இப்பொழுது நீ செய்ய விரும்புகிறவைகளை எல்லாம் செய்ய முடியும் நீ கோபப்பட விரும்பவில்லை ஆனால் கோபப்படுகிறாய் நீ அன்பாய் இருக்க விரும்புகிறாய் ஆனால் அன்பாய் இருக்க முடியவில்லை நீ பொறுமையாக இருக்க விரும்புகிறாய் பொறுமையாக இருக்க முடியவில்லை நீ நல்லது செய்ய விரும்புகிறாய் ஆனாலும் முடியவில்லை நீ விரும்புகிறவைகளை ஏன் உன்னால் செய்ய முடியவில்லை நீ பாவம் என்ற கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கிறாய் இப்போது இயேசுவை நோக்கி கூப்பிடு அவர் பாவ கைற்றி அவிழ்த்து விடுவார் அப்போது நீ செய்ய விரும்புகிறவைகளை உன்னால் செய்ய முடியும் நாம் நல்லவர்களாக வாழ விரும்பினாலும் வாழ முடியாமல் போனால் அதன் பெயர்தான் பாவம் இந்த பாவத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலை ஆக்குகிறார் பாவம் என்றால் என்ன தேவன் விரும்புகிறபடி நாம் வாழ முடியாத ஒரு நிலைமைத்தான் பாவம் ரோமர் ஏழு இருபதில் வாசிக்கிறோம் நான் விரும்பாததை நான் செய்தால் நானல்ல எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே நான் விரும்பாத காரியங்களைத்தான் பல நேரங்களில் செய்கிறேன் பாவம் எனக்குள் இருந்தால் தான் அப்படியாகும் என்று அறிந்து கொண்டேன் பாவத்திலிருந்து என்னை முற்றிலும் விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்